அதனால நல்ல சுத்தங்களே எப்போதும் அங்கே ஒழிச்சிருந்ததுன்னா அந்த வைப்ரேஷன் வேத சப்தம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி தீமைகள் இயற்கையினால ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகமான எந்த விதமான இடைஞ்சலும் தீமைகளும் வராது அப்படின்னு சொல்றது. அதனால்தான் ராமாயணத்தை வந்து இப்போ இவர் அதனால்தான் இவர் வந்து ரிஷி. இப்போ ரகுவம்சம் எழுதியிருக்கான், பாகன் எழுதியிருக்கான், எப்படியோ எத்தனையோ பெரிய பெரிய கவிகள்லாம் இருந்திருக்கான். தமிழில் கம்பன் இருக்கான், துளசி ராமாயணம் அங்கெல்லாம் பாராயணம் பண்றா, துளசியை ரிஷி துல்லியமாக அவ வச்சு பாராயணம் பண்றா. இங்க கம்பராமாயணத்தை யாரும் பாராயணம் பண்றது இல்லை. கம்ப நாட்டு ஆழ்வார்னு ஸ்தானம் எல்லாம் வைசவாலே கொடுக்குறா. ஏன்னா ரிஷி துல்லியமான ஞானம் இல்லை அவர். கம்பன் கவி அவ்வளவுதான், காளிதாசன் கவி, மாகன் பெரிய கவி அவ்வளவுதான். அதுக்காக அவன் வந்து பாராயணத்துக்கு வச்சுக்க முடியுமோ, வச்சுக்கிறது இல்லை. ஆனா துளசியை வந்து பாராயணத்துக்கு வச்சிருக்கா. ஏன் துளசிக்கு அவ்வளவு கிரெடிட் கிடைச்சதுன்னா மதுசூதன சரஸ்வதி தான் அதுக்கு வந்து துளசி ராமாயணம் அவர் சமஸ்கிருதத்தில் தான் எழுத போனார். ஆனா ராமனோட உத்தரவு நீ தேச பாஷையில எழுதுன்னு. அப்போ ஒரு ஹிந்தி, நம்ம படிக்கிற பேச்சு வழக்கில் இப்ப இருக்கிற ஹிந்தியில கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஹை, அதுக்கு பேர் என்னமோ பிரஜ பாஷைன்னு சொல்றா, அந்த ஹிந்தியில அதை எழுதியிருக்கார். அவர் அதை எழுதியாச்சு, சிஷ்யாலாம் சொன்னானே எழுதிட்டார் ராமாயணம். ஏன் பப்ளிஷ் பண்ணோம்? அவர் சொன்னார், நான் எழுதினது பெருசு இல்லை, இதை வந்து யாரானும் பெரிய மகான்களாக இருக்கிறவா பார்த்து சரியா இருக்குன்னு அப்ரூவ் பண்ணாதான் ஸ்ரீமுகம் கொடுத்தாதான் பப்ளிஷ் பண்ணான்ட்ட. யார்கிட்ட பண்ணுறதுன்னா அப்போ அன்னைக்கு அக்பரோட காலம், இன்னைக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அப்போ காசியில மதுசூதன சரஸ்வதி இருக்கார், அவர் அப்ரூவ் பண்ணி சொன்னா சரின்னு துளசிதாசரே சொல்றார். அதனால எல்லாரும் தினம் மதுசூன சரஸ்வதி கிட்ட போறா. மதுசூன சரஸ்வதி பார்த்துட்டு அன்னைக்கு ஏகாதசியோ ஏதோ எல்லா நாம சங்கீர்த்தனம் நடந்துட்டு இருக்கு, இவர் ஏதோ உபன்யாசம் முடிச்சுட்டு இருக்கா, இவெல்லாம் கொண்டு போய் இதை கொடுக்குறான். எழுதினதை ஓலையில எழுதியிருக்கான், எழுதினது கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு விஷயம் கேட்கிறான். அவன், நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அது மதுசூன சரஸ்வதியோட சரித்திரத்திலே வருது. அவன் படிச்சு பார்க்கிறான், அங்கேயே படிச்சு பார்த்துட்டு அவருக்கு கண்ணும் தெரியுமா படிக்கிறார். அவர் பசுன்னு சொன்னாரா, பிரதி பதத்துல ராமன் தெரியறான், பிரதி பதத்திலேயே ராமன் இருக்கு, அவன் சாநித்தியம் இருக்கு. இதை துளசி எழுதல, ராமனே துளசி முகமா எழுதியிருக்கான் அப்படின்ட்டு சொன்னான். இது இவாளெல்லாம் அனுப்பிச்சுட்டு நிஜமாவே மதுசூன சரஸ்வதியை பாக்குறாளா, மதுசூன சரஸ்வதி என்ன சொல்றார் அதை நேர கேட்கணும்னு ஆசை. இவர் பின்னாடியே அவளுக்கு தெரியாமலே போய் ஒளிஞ்சிட்டு இருந்து பார்த்து இதை கேட்டதும் ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ணதும் ஒப்பறை எல்லாரும் இவர் தான் துளசிதாசன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டு அனுகூலம் பண்ணார்னு வேறு. ஆகையினால அவரால் அது அங்கீகரிக்கப்பட்டு இருக்கணும் இல்லையா. இப்போ ராமாயணத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதே, முதல்ல வால்மீகி எழுதுற, லவகுச்சால் தானம் பண்ணுறா, முதல்ல அரங்கேற்றம் ஆசிரமத்திலே நடக்கிறது, மகிழ்ச்சிகள் கேட்குறா இல்லையா. ஆகையினால அதுக்கப்புறம் தானே வெளியில் வந்தது. அப்படியே அந்த ராமாயணத்துக்கு அவ்வளோ பெருமை இருக்கு என்று சொல்லப்படுறது. ஆகையினாலே அந்த ராமனை பற்றி பேசுகிற போது அந்த ராமனுடைய பெருமை அது அவருடைய வாக்கு. நம்மளோட வாக்கு கூட அபௌருஷேயம் தான், புருஷேயம் இல்லை. புருஷேயம்னா புருஷ முயற்சியினாலே வரக்கூடியது. நாம நினச்சிட்டு இருக்கோம் நாம நம்மளோட முயற்சியில தான் நம்ம பண்ணுறோம், நாம் எழுதுறோம் அப்படின்னு. நிச்சயமாக நாம் பண்ண முடியாது, நாம் பேச முடியாது, நாம் எழுத முடியாது, எதுவுமே சாதாரண அல்ப விஷயமே பண்ண முடியாது அப்படின்ற போது அமானுஷ்யமான அனுபவங்களை எப்படி இவர் வந்து இங்க தொகுத்து கொடுத்துருக்காரு.